ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பழைய மெத்தட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனிலும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா என்னென்னா, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சான்றிதழை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதுறீங்க, அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா, ஸோ அந்த தமிழ் வழி பயின்றவர்களுக்கு 20% ஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழ் வழியில் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ எப்போவுமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அதை சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்படி சைன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபா 500 ரூபாயில் வரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆனால் ஸோ அந்த மெத்தடை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன்லைன்லேயே அந்த மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்தமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து தான் கிடைக்கும். ஸோ அப்படி அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து TNEGA வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து லாகின் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்சன் ஸ்டடி இன் தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன், ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கோரிக்கையின் கீழ் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்புகள். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இ சேவை மையங்களின் மூலம் பிஎஸ்டிஎம் சான்றிதழ் பெற விண்ணப்பிக்கும் சேவைகளை பள்ளிக்கல்வித்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இ சேவை மையங்கள் மூலம் இதுவரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்க வாயிலாக மின்னஞ்சல் மூலம் சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் அனுப்பப்பட்டுவிடுகிறது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு இது சார்ந்த வழிகாட்டுதல்களை வழங்கவும் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளியில் பராமரிக்கப்படும் பதிவேடுகளின் அடிப்படையில் விண்ணப்பதாரர் சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்கள் நம்பகத்தன்மையை தலைமை ஆசிரியர்கள் சரிபார்க்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் வழங்கிய தகவல் சரியானதா என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அரசாணை நிலை எண் 82 மனிதவள மேன்மான்மை துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏற்கனவே ஒரு ஃபார்மேட் வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உரிய காரணங்கள், ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருக்க வந்து சரியான காரணங்கள் இல்லை, ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் தப்பு அப்படின்னா ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்புகிற இதை வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அவங்க வந்து முதன்மை கல்வி அலுவலர் அது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள இஎம்ஐஎஸ்ஸின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுடன் இணைந்து செயல்படவும் இப்பணியை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்வதை கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்படுவார்கள். பிஎஸ்டிஎம் விண்ணப்பத்தின் நிலையை அவ்வப்போது கண்காணிக்கப்படுவதற்காக வழங்கப்பட்டுள்ள கூகுள் ஷீட்டில் இஎம்ஐஎஸ்ஸின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருடன் உடனுக்குடன் பதிவிட வேண்டும். எனவே பிஎஸ்டிஎம் விண்ணப்பங்களை நாளானது தேதி வரையிலான விவரத்தினை மேல் குறிப்பிட்டுள்ள கூகுள் ஷீட்டில் ஆகஸ்ட் 12-20 முடிக்குமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து மெயில் மூலமாக அனுப்புவாங்க. அந்த ஹெட்மாஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அவங்க வந்து சரிபார்த்து பதிவேட்டெல்லாம் அவங்க சரிபார்த்து ஓகே அப்படின்னா அவங்க வந்து அதை அப்ரூவல் பண்ணி திருப்பியும் அனுப்பி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து உடனுக்குடன் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உடனே சப்மிட் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து
தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸை வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த வாரத்துலையும் நெக்ஸ்ட் வீக்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதமாரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஆன்லைனில் ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய பழைய டிசிஓ மார்க் ஷீட்டோ நீங்கள் படிச்சிங்க அப்படி இந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ்க்காக உங்களுடைய டிசிஓ மார்க் ஷீட்டோ ஒரு லெட்டர் அதாவது தலைமை ஆசிரியருக்கு இதேமாரி இந்த இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தங்களுடைய பள்ளியில் பயின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்தமாரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எனக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவரிங் லெட்டர் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து எந்த ஸ்கூல்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எது வரைக்கும் படிச்சிங்க அப்படின்றதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைன் மெத்தட். ஸோ ஆன்லைனில் வேணுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.